நாம் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்ற தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம் அதாவது பழமொழிகள் யாவுமே பல ஆழமான பொருட்களை கொண்டு விளங்குவதாக அமைந்திருக்கும் அப்போ இந்த விஷயத்தை இந்த கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்ற பழமொழி நாம் நீண்ட நாட்களாக கேட்டிருப்பது இது உலக வாழ்க்கையிலே ஒரு பொருளையும் அக வாழ்க்கையிலே ஒரு பொருளையும் விளக்குவதாக இருக்கிறது அதாவது அத்வைத தத்துவத்தை நிலைநாட்டுவதாக இந்த பழமொழி அமைந்திருக்கிறது அப்போ உலக வாழ்க்கையிலே இந்த தத்துவத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்றால் நாம் கண்ணால் காண்பது பொய் என்றால் ஒரு நிகழ்ச்சியை நாம் ஒரு கண்ணால் பார்க்கிறோம் நேரடியாக ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் அந்த நிகழ்ச்சி பொய்யாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டு காரணங்களால் அந்த நிகழ்ச்சி பொய்யாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நிகழ்ச்சி பொய்யல்ல அந்த நிகழ்ச்சியை நாம் தவறுதலாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஒன்று அந்த இடத்தினால் நாம் அதை தவறுதலாக புரிந்து கொள்ளலாம் இன்னொன்று காலத்தினால் நம்ம அந்த நிகழ்ச்சியை நாம் தவறு என்று புரிந்து கொள்ளலாம் அதாவது இடம் மாறி இருப்பதனால் நாம் அந்த நிகழ்ச்சியை தவறு என்று புரிந்து கொள்ளலாம் காலம் மாறி இருக்கிறதுனால அதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை நம்மளால் கணிக்க முடியாமல் தவறுதலாக புரிந்து கொள்ளலாம் அப்போ கண்ணால் காண்பது பொய் என்ற வார்த்தையில் நாம் அங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நிகழ்ச்சி பொய் அல்ல அந்த நிகழ்ச்சியை நாம் காண்பது பொய்யாகி போகிறது அதுபோல் காதால் கேட்பதும் பொய் ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம காதில் விழுகிறது மட்டுமே நம்மளால் அனுமானத்திற்கு உரியதாகிறது அதுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க அல்லது அதுக்கு பின்னாடி என்ன பேசினாங்க அல்லது அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடந்த நிகழ்வுகளை நம் நம்மளால் கிரகிக்க முடியாமல் போவதனால் நாம் அதை பொய்யென்று யூகித்து கொள்ள வேண்டிய நிகழ்வு இருக்கிறது அப்போ தீர விசாரிப்பதே மெய் என்றால் அந்த நிகழ்ச்சி தொடர்பாக நாம் புரிந்திருக்கின்ற விஷயங்களை சம்பந்தப்பட்டவர்களிடம் தீர்க்கமாக விசாரித்து அதில் இருக்கின்ற மெய்யை அறிந்து கொள்வதுதான் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்பதன் பொருளாகும் இப்ப இது வந்து உலகத்தாருக்கு நாம் சாதாரணமாக கண்ணால் காண்பது பொய் என்பதை எப்படி கொள்வது என்றால் ஒரு இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்போ ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் வந்து ரத்த வெள்ளத்திலே என்ன பண்ணியிருக்காரு கீழே சிதைந்து கிடக்கிறார் சரிந்து கிடக்கிறார் அவர் கையில் இன்னொருத்தர் வந்து அவரை வந்து அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் கத்தியோட கையில் இருக்கார் அப்போ நம்ம அதை பார்க்குறோம் பஸ்ஸு கடந்து போயிடுது இப்போ நம்ம பார்த்த நிகழ்ச்சி என்ன அந்த நபர் இரத்த வெள்ளத்திலே சரிந்து இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தர் கையில் கத்தியோடு இருக்கிறார் இப்போ நமக்கு என்ன என்ன தோன்றும் ஓ இவர் இவரை குத்திட்டாரு அப்படின்னு நமக்கு என்ன தோன்றும் ஆனால் பஸ்ஸு கடந்து போயிடுச்சு இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியும் நமக்கு தெரியல இதை தீர விசாரிக்கும் போது நமக்கு ஒன்று புரியலாம் ஒருவேளை கத்தியால் குத்துனவர் ஓடி போயிருந்திருக்கலாம் கூட இப்போ கத்தியை கையில் வச்சுருக்கிறவர் அவருடைய நண்பராக கூட இருக்கலாம் ஸோ அப்போ நம்ம அதை விசாரித்தறியாமல் நாம் என்ன பண்ண முடியாது அதை புரிஞ்சு கொள்ள முடியாது ஸோ இதுதான் அதனுடைய பொருள் அதுபோல் காதால் கேட்பது மெய் என்பதனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா இப்போ ஒரு நிகழ்வை பற்றி நாம் ஒரு இடத்துல ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஒருத்தரை பற்றிய குற்றம் பேசுவது போல் நமக்கு தோன்றினாலும் அதற்கு முன்னாடி துவங்கிய வார்த்தையில் இருக்கக்கூடிய பொருள் நமக்கு புரியாமல் இப்பொழுது இவர்கள் நம்மளை குற்றமாக நினைக்கிறார்கள் என்று நமக்கு என்ன தோன்றிவிடும் அதனால் அதுவும் பிழைத்து போக வாய்ப்பு இருக்காது சரி இந்த டாபிக் இதோட முடிஞ்சிடுது இப்போ இதுக்குள்ளே என்ன அத்வைதம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அத்வைதம் தான் நம்மளுடைய டாபிக் அப்போ இந்த அத்வைத டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா கண்ணால் காண்பது அனைத்தும் பொய் என்பதுதான் தான் அத்வைதத்தினுடைய மிகப்பெரிய தார்ப்பரியமான தத்துவம் இப்போ நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்ருக்கிறோம் மரம் செடி கொடிகள் ஆகாயம் சூரியன் சந்திரன் முதலிய அனைத்தும் பொய் காதால் கேட்கின்ற அனைத்தும் பொய் காதால் கேட்கின்ற சப்தமாகட்டும் காதால் கேட்கின்ற அத்தனையும் ஆகட்டும் எல்லாமே மித்யா இது எதுவுமே உண்மை கிடையாது ஆனால் உண்மை என்ற மயக்கத்தினால் நாம் அதை உண்மை என்று அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்போ கண்ணால் காண்பதும் பொய் என்றால் இந்த கண்ணும் தான் என்றால் என்ன இந்த உடலும் பொய் தான் காதால் கேட்கின்ற அனைத்தும் என்றால் இந்த காதும் பொய்தான் இவர் என்ன இதையும் 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 இவர் வந்து முடிச்சு போட்டு பேசுகிறாரேன்னு உங்களுக்கு நினைக்க தோணும் இப்போ ஒரு பொருள் ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு அந்த பொருளையும் சேர்த்து சொல்வதானால் அது அது வந்து வேறொரு பொருளை கொடுக்கும் இது வந்து இலக்கணத்தினுடைய ஒரு விதி இவன் வாய் சொல்லில் வீரன் என்று சொல்வார்கள் இப்போ இவன் சொல்லில் வீரன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் வாய் சொல்லில் வீரன் என்பது இவன் சொல்லில் வீரன் என்றால் அவள் உண்மையிலேயே அவன் சொல்லில் வந்து அவர் வீரமானவன் அல்லது ஆக்கப்பூர்வமானவன் என்று பொருள் இவன் வாய் சொல்லில் வீரன் என்று சொன்னால் இவன் வெறும் வாய் வார்த்தை அளவுக்கு இவன் சொல்லை சொல்வானை உடைய இவன் உள்ளத்தளவிலே அதை வந்து மெய் மெ மெய்ப்பொருளாக அறிய மாட்டான் என்பது பொருள் அதனால் இந்த வாய் சொல்லில் வீரன் என்ற சொல் வேறொரு பதத்தையும் இவன் சொல்லில் வீரன் என்பது வேறொரு பதத்தையும் கொடுக்கிறது அதுபோல தான் கண்ணால் காண்பதும் பொய் என்று சொன்னால் இந்த கண்ணையும் சேர்த்து பொய் என்று அது விளக்குகிறது காதால் காண்பதும் பொய் என்று சொன்னால் இந்த காதையும் சேர்த்து பொய் என்று காதில் இழக்கூடிய விஷயத்தையும் அது பொய் என்று விளக்குகிறது தீர விசாரிப்பதே மெய் அப்போ இந்த கண்ணுக்கு கண்ணாக காதுக்கு காதாக இருந்து காண்பது இந்த காதா காதுக்கு காதாக இருந்து கேட்பது எது என்று தீர விசாரித்து அறிவது அங்கே ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறது அதுதான் அத்வைதம் இந்த துவைதம் என்று இருமையாக தெரிகின்ற விஷயம் இது யாவும் பொய்யானது இந்த உலகம் பொய்யானது என்பதை இந்த பழமொழி தீர்க்கமாகச் சொல்கிறது கண்ணால் காண்பது அனைத்தும் பொய் காதால் கேட்பது அனைத்தும் பொய் இவைகளுக்கு மூலமாக இருக்கின்ற ஆன்மா அல்லது பிரம்மம் என்பதே மெய் அந்த பிரம்மத்தை அறிவதே தனது வாழ்க்கையின் எல்லையாக அமையும் என்பதையான் இந்த பழமொழி நமக்கு விளக்குகிறது எனவே இது இரண்டு பொருள்களை கொண்ட ஆழமானதொரு பழமொழி இதுபோல ஒவ்வொரு பழமொழிகளுக்குள்ளும் நாம் ஆழமான கருத்துக்களை தேடும்போது அவை நமது வாழ்க்கையினுடைய இறுதி நிலைக்கு நம்மை அழமொழிகள் என்பது பெரும் அனுபவத்தின் ஒரு பெரிய பொக்கிஷமாக நமக்கு அமைந்திருக்கிறது அதிலும் தமிழ் பழமொழிகளை நீங்கள் அனைவரும் ஆராய்ந்து அறிந்து உரிய முறையிலே நல்லதொரு பயனை அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்